எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வசந்த முல்லை. ரமணன் புருஷோத்தமா இயக்கத்துல, ராஜேஷ் முருகேசன் இசையில, பாபி சிம்ஹா, கஷ்மீரா பர்தேசி, ஆர்யா போன்றோர் நடித்து வெளிவந்த படம் தான் வசந்த முல்லை. ஒரு ஐடி கம்பெனியில பாபி சிம்ஹா ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை செய்கிறாரு. இவரது கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வருது. இதை குறைந்த நாட்களில் முடித்து தருமாறு கேட்குறாங்க. இதற்கான பொறுப்பை பாபி சிம்ஹா ஏற்றுக்கொண்டு வேலையும் செய்கிறாரு. குறைந்த நாட்களில் முடிக்க வேண்டிய வேலை என்பதால் பாபி சிம்ஹா தூக்கமே இல்லாமல் இதற்காக கடினமாக உழைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த தூக்கமின்மை அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துது. இதையடுத்து இவரை பரிசோதித்த மருத்துவர் கண்டிப்பாக ஓய்வெடுத்தே ஆகணும்னு அறிவுரை கூறுறாங்க. இதனால காதலி கஷ்மீரா பர்தேசி பாபி சிம்ஹாவை வற்புறுத்தி வெளியூர் அழைத்து செல்றாங்க. அங்கு ஒரு ஹோட்டல்ல இருவரும் அறை எடுத்து தங்குகிறாங்க. அப்பொழுது கஷ்மீரா பரதேசிக்கு மூச்சு திணறல் ஏற்பட பாபி சிம்ஹா மருந்து வாங்குவதற்காக வெளியே செல்றாரு. திரும்பி வந்து பார்க்கும்பொழுது அவர்கள் தங்கி இருந்த அறையில யாருமே இல்லை. இதனால பாபி சிம்ஹா செய்வதறியாம திகைத்து நிக்கிறாரு. இறுதியில ஏன் இவ்வாறு நடக்குது, கஷ்மீரா என்ன ஆனார், காதலிய பாபி கண்டுபிடித்தாரா இல்லையா என்பதே இப்படத்தின் மீதி கதை. கதாநாயகனாக பாபி சிம்ஹா வித்தியாசமான கதைக்களத்தை தேர்வு செய்திருக்கார். கதையை ஏற்று நடிப்பினை கொடுத்து ஸ்கோரும் செய்துள்ளார். கதாநாயகி கஷ்மீரா பர்தேசி காதல் காட்சிகளில் கவனிக்க வைக்கும் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. சிறப்பு தோற்றத்தில் வரும் ஆர்யா தனக்கான கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளார். அறிமுக இயக்குனரான ரமணன் புருஷோத்தமா தனது முதல் படத்திலேயே ரசிகர்களை ஈர்த்துள்ளார். ஆங்கில படத்தை நினைவு கூறும் விதமாக உள்ள இந்த படம் டைம் லூப் கதையாக கொண்டு சென்று இறுதியில் அனைவரும் எதிர்பார்க்காத சுவாரஸ்யத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர். கோபி அமர்நாத் ஒளிப்பதிவு கண்களுக்கு விருந்தளித்துள்ளது. ராஜேஷ் முருகேசன் இசையில் பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகம். ஒரு டூ டேஸ் டைம் எடுத்தேன். டூ டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் நிறைய ஒர்க் இருந்தது, கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. சரி டைம் ஆகும். சரி நான் அவனே கேட்டேன், ரமணன் நீ எந்த நீ ஏதாவது ஒரு ஆஸ் அ டைரக்டரை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் இப்படி பண்ணா அப்படின்ற ஒரு ஒரு லைன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பார்க்காக உனக்கு தோணும், ஏதாவது விஷயம் இருக்கும் இல்லையா ஒரு அப்படின்னு சொல்லும் போது ஆமாண்ணா அப்படின்ட்டு இந்த ஒரு லைன் மட்டும் தான் என்கிட்ட சொன்னாப்பில. தட்ஸ் இட் நேசன் ஓகே ரைட், வி ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம். லாங் டைம் எடுத்தோம் பிகாஸ் ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்தில் வந்து. நீங்கள் ஒரு 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 ஸ்டார்டிங் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஷார்ட் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு கதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கான்டென்ட், வெரி எக்ஸ்பெரிமெண்டல் கான்டென்ட். ரெயினில் மழையில் அணிஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஸோ அங்கே இருக்கிற குளிருக்கு வந்து ப்ராக்டிகாலிட்டிஸாக வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு தென் அகேன் செட்டு போட வேண்டிய சுச்சுவேஷன். ஒரு பெரிய செட்டிங்கை வல்சரவாக்கு மாவின் பாக்கத்தில் போட்டோம். தென் கோவிட் வந்தது, திருப்பி அது திருப்பி எல்லாமே ரீசெட் பண்ணி கொண்டு வந்து மூணு லாங்குவேஜ்க்கான ஒரு 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 டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ ராஜேஷ் வாசின் அண்ட் ராஜேஷ் எக்ஸலண்ட்டான ஜாப் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஆஃப் எல்லாம் அவரோட மியூசிக் எலிவேஷனில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து அந்த விஷுவல்ஸ்க்கும் அந்த இதுக்கு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். எங்களுக்கே வந்து ஒரு நிறைய பேர் எங்கள் டீம்லேயே வெளியே பார்த்தவங்க எல்லாமே வந்து ஒரு 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 ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் இருக்கு மேக்கிங்கில் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் முழுக்கான கோபி அமர்நாத். தென் தபாஸ் சவுண்டிங்கில் வந்துட்டு ஏன்னா ஆக்சுவலி சவுண்டிங்காகவே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ இப்படியே இருக்கக்கூடாது, என்ன ஒவ்வொரு என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, உள்ள எங்கேயோ போகிறான், என்ன உட்டோட சாங்லேருந்து. ஸோ டைலாக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் செகண்ட் ஆஃப் எல்லாம் வந்து. உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு டைலாக்ஸாக இருக்குது. ஸோ அந்த 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 ஸ்கிரிப்டிங்லேயே வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு சவுண்டுக்குன்னே தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து தபா சார் வந்து மெனக்கட்டினார், மெனக்கட்டி இதுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணார். இல்லை எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இந்த ப்ராஜெக்ட், நான் கண்டிப்பாக இது வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு அவர் டைம் எடுத்து தென் வி டிட் ஐ திங்க் வி டிட் அ வெரி குட் ஜாப். தேங்க்ஸ் டு த தபா சார். சடனாக நானும் ரமணனும் பேசிகிட்டு இருக்கும்போது ஆனால் ஆர்யா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே ஒன்றுமே இல்லை, ஒரு மெசேஜ் பண்ணேன் கடா அப்படின்னாரு டாலிங் இன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைட்டாக வந்து லுக் அண்ட் ஃபீல் சினாப்சிஸ் அனுப்பிச்சேன். ஏ பயங்கரமாக இருக்கடா அப்படின்னாரு. நான் வரேன் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீயாக சொல்லுங்க போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனோம், டெட்டி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம். போனது ஒன்றுமே சொல்லலை, டே நீ சொல்லிட்டு அப்படின்னா நான் வந்துடுறேன் நான் பண்ணிடுறேன் நான். சச்சே ஸ்வீட் ஆர்ட், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. கேட்டெல்லாம் நான் பண்ணுறேன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்து. இன்னொன்று அவர் வந்து இன்னும் சரப்பட்ட ஹிட்டுக்கு அப்புறம் அவர் அவரோட ஒரு மார்க்கெட் வேலட்டும் இதாகட்டும் இந்த ரேஞ்சாக இருந்தாலும் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் அவனுக்கு நிற்கிறேன், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார் ஆர்யா டாலே. ரியலி இந்த மாதிரி மனுஷங்க இருப்பாங்களான்னு ஒரு விஷயம். ஆனால் ஆர்யா வந்து ரியலி இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்னொன்று ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆர்யாவுக்கு. நான் வந்து ரொம்ப இதாக இருக்குது எனக்கு, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த ப்ராஜெக்டுக்காக. ரொம்ப
ஒரு 3 இயர்ஸ் ஒரு செட்டு போட்டு செட்டு போய் திருப்பி கோவிட் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணி எல்லா டேட் கொண்டு வர்றதுக்குள்ளே திருப்பி செகண்ட் இதுன்ட்டாங்க திருப்பி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பயம். ஸோ எல்லாமே ஒரு இதாக இருந்தது. கண்டிப்பாக வர ஃப்யூச்சரில் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் மேக்கராக இண்டஸ்ட்ரியில் நிச்சயமாக அவன் வந்து இருப்பான்றது எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அவனோட ப்ராசஸிங் ஆகட்டும், அவனோட ஃப்ரேமிங் ப்ராசஸிங் ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் ரொம்ப யோசி பார்க்கலாம். பட் ஆனால் வந்து கரெக்டான ஒரு ஃபிலிம் மேக்கரை வந்து ராம் சாரும் நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோன்றதுலாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய லெவலில் எங்களுக்கு ஆதரிப்பீங்க என்ற நம்பிக்கையுடன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.